श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि भारद्वाजकुलाब्धिशीतकिरणश्रीश्रीनिवासाद् गुरोः लब्धश्रीधरचक्रलाञ्चनविधिं रङ्गेन्द्रयोगीश्वरे विन्यस्तात्मभरं तदीयकरुणासम्प्राप्तसज्ञानकम् वंदे शांतिदमादियुक्तमनघं श्रीमाधवार्यं गुरुं नमो चिन्त्याद्भुताक्लिष्टज्ञानवैराग्यराशये नाथाय मुनये गाथ भगवद्भक्तिसिन्धवे तस्मै नमो मधुजिदङ्घ्रिसरोजतत्त्वज्ञानानुरागमहिमातिशयान्तसीम्ने नाथाय नाथ मुनये यत्र परत्र चापि नित्यं यदीय चरणौ शरणं मदीयम् तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने ये श्रुतिस्मृतिसूत्राणाम् अन्तर्ज्वरमशीषमत् नाम तर्पोदु स्तोत्ररत्नभाष्यं 19वां श्लोकम் அனுசந்தானம் பண்ணிட்டுருக்கோம் அந்த ஸ்லோகத்தினுடைய ஸ்வரூபம் இப்படி இருக்கு 18 ஸ்லோகங்கள் இதுவரை முடிச்சு 19வது ஸ்லோகத்தில் பிரவேசம் பண்ணுறோம். உபரியுபரி அப்ஜபுவோபி புருஷான் பிரகல்பியதேயே சதமித்யனுக்ரமாத் கிரஸ்த்வதேகைக குணாவதீப்சயா சதா ஸ்திதா நோத்யமதோதிஷேரதே என்பது ஸ்லோகம். உபரி உபரி உபரியுபரி என்று ஒரு சப்தம். அப்ஜபுவஹா அபி पुरुषान् प्रकल्प्य ते ये शतम् इति अनुक्रमात् गिरः त्वदेकैकगुणावधीप्सया सदा स्थिता नोद्यमतः न उद्यमतः अतिशेरते என்பதாக ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை அடியொற்றி அநேக ஸ்லோகங்கள் உள்ளன சம்பிரதாயத்தில். இந்த ஸ்லோகமே உபனிஷத் தைத்தரிய உபனிஷத்தில் தேயேசதம் என்பதாக ஒரு தேயேசதம் தேயேசதம்னு நிறைய இடத்துல வருது இல்லையா, அந்த மந்திரங்களை ஒட்டி அமைச்சிருக்கிற ஸ்லோகம். என்ன அதுக்கு நம்ம தைத்தரிய உபனிஷத் பிரகரணம் நமக்கு புரியணும். அங்கே என்ன பண்ணுறதுன்னா சைஷானந்தஸ்ய மீமாகும் சா பவதி என்று பரமாத்மாவினுடைய ஆனந்தத்தினுடைய மீமாம்சா, பரமாத்மாவுக்கு எவ்வளவு ஆனந்தம் அப்படின்னால் அந்த ஆனந்த மீமாம்சை பண்ணுற பிரகரணத்தில் ஒரு ஸ்கேலை அது நிர்ணயம் பண்ணுறது. ஒரு மனுஷ ஆனந்தம்னா அது எப்படி இருக்கும், அதனுடைய சதம் 100 மடங்கு தான் தேயேசதம் அப்படின்னு சொல்லி அந்த தேயேசதம் மனுஷா ஆனந்தாக சயேகோ மனுஷ கந்தர்வானாம் ஆனந்தகா என்று மேலே சொல்லப்போகிறது. மனுஷ கந்தர்வாளுடைய 100 ஆனந்தமானது மறுபடியும் தேவகந்தர்வாளுடைய ஒரு ஆனந்தத்துக்கு சமானமானது, அதற்கு மேலே 100 தேவகந்தர்வாளுடைய ஆனந்தமானது ஒரு பித்ரு லோகத்தில் இருக்கிற ஒரு பித்ருக்கு பித்ரு பிதாவனுடைய ஆனந்தத்துக்கு சமமானது, அதனுடைய சதம்தான் வந்து சிரலோக லோகானாம் ஆனந்தாகா என்று சிரலோக லோகால்னு இருக்கக்கூடிய அவளுடைய ஆனந்தம் அது 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 இல்லை பித்ருக்கள் தான் சிரலோக லோகால், அவளுடைய 100 மடங்கு ஆனந்தம் தான் அந்த ஆஜானஜால்னு சொல்லக்கூடிய ஆஜானஜாளுடைய ஆனந்தத்துக்கு சமானமானது, அதனுடைய 100ன்றது மறுபடியும் கர்மதேவாளுடைய ஆனந்தத்துக்கு சமானமானது. அந்த கர்மதேவாளுடைய 100 ஆனந்தம் 100 மடங்கு ஆனந்தமானது அதுதான் ஒரு தேவ ஆனந்தம்ன்றது. அந்த அதனுடைய 100 மடங்கு தான் இந்திரசிய ஆனந்தகா, அதனுடைய 100 ஆனந்தம் தான் பிருகஸ்பதியினுடைய பிரம்மாவனுடைய சத்ருமுகனுடைய ஆனந்தம். அந்த பிருகஸ்பதியினுடைய ஆனந்தத்தினுடைய 100 தான் பிரஜாபதியினுடைய ஆனந்தம். பிருகஸ்பதின்னு சொல்கிற பிருகஸ்பதின்னு சொல்லக்கூடிய ஒரு தேவகுரு, அந்த சத்ருமுகன் அது அடுத்த கிரமம். தேயேசதம்னு சொல்கிற பிருகஸ்பதியினுடைய 100 ஆனந்தம் ஒரு பிரஜாபத்தின்னு சொல்லக்கூடிய சத்ருமுகனுடைய ஆனந்தத்துக்கு சமம். அதனுடைய 100 மடங்கு அதில் 100ல் 1 தான், 100 மடங்கு சேர்ந்தால் அது ஒரு பிரம்மத்தினுடைய ஆனந்தம்னு ஒரு கணக்கு மச்சுண்டு. ஆனால் அதுலேயும் சந்தோஷம் இல்லாமல் அது என்ன பண்ணுறது, தேயேசதம் தேயேசதம்னு சொல்லிகிட்டே தான் இருக்குது. அது என்றைக்குமே அது அதுலேருந்து விரத்தமாகறதே கிடையாது. அதனால் என்ன பண்ணுறது, ததப்பேஷ ஸ்லோகோ பவத்தின்னு அப்புறம்
यथोवाचो निवर्तन्ते अप्राप्य मनसा सह आनंदम ब्रह्मणो विद्वान नभिभेति कुतश्च नेतीने अब वो रिटयर आगे अब चलिए अब मुड़क उपनिषद अद्क पल श्रुति इत्यादि अ मुड़क इतना स्वामी देशिकन यादव अपडेटकूट वितता वेद पांथानाम यत्र सायंगृहा गतिहीन वेद प्रयत्न पट्टु पोयिट्टु सायंकालम वरदुन्नु मुडिवु पण्णि अदु वरैयिल तेडिंडे इरुंदा कूड परमात्मावे इन्नुम तेड मुडियल इंद तेयसतम तेयसतम सोल्लिंडु तान इरुक्कु अप्पडिंगरदाग रोम्ब आश्चर्यमा चमत्कारत्तोड साधिक्कार अदे मादिरि कूरताळ्वान अनुभवंगल अदे मादिरियाग बट्टरुडैय अनुभवंगल्लाम कूड इंद विषयत्तुल इरुक्कु அதெல்லாம் நம்ம இப்போ விஸ்தாரமாக பார்க்காம நம்ம இந்த ஸ்தோத்திர திரத்தினுடைய பாஷ்யத்துக்கு போயிடலாம். ஆனால் அந்த பிரகரணம் நம்ம தைத்திரிய உபநிஷத்தில் இருக்கிற அந்த பிரகரணம் நம்ம தெரிஞ்சுட்டு இருந்திருக்கணும் அப்படின்றதுக்காக அதை அடியன் சொன்னேன். வேணா அந்த பிரகரணத்தை பூர்த்தியாக ஒரு தடவை அனுசந்தானம் பண்ணிவிடலாம் அடியன். அதுக்காக நீங்களாம் கொஞ்சம் பொறுமையாக கேட்கணும்னுட்டு பிரார்த்திக்கிறேன். சைஷானந்தஸ்ய மீமாகும் சா பவதி युवा स्यात् साधु युवाध्यायकः आशिष्टो दृढिष्टो बलिष्ठः तस्येयं पृथिवी सर्वा वित्तस्य पूर्णा स्यात् स एको मानुष आनन्दः ते ये शतं मानुषा आनन्दाः इदा स्केल निर्णयं पण्णित युवावा इरुक्कणुम एदो वयसानावट्टु ज्ञानम वंदिरुंदना प्रयोजनम किडैयादु युवावा इरुक्कच्चिये अध्यायकनागवुम அதே சமயத்தில் நல்ல திருடகாத்திரமான நீரோகமான ஆரோக்கியமான சரீரத்தை உடையவனாகவும் பலிஷ்டனாகவும் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பூர்ண பிருத்திவியில் எங்கே போனாலும் அவனுக்கு செல்வாக்கு இருக்கணும், செல்வமும் இருக்கணும், செல்வாக்கும் இருக்கணும், செல்லக்கூடிய வாக்கு. அதுதான் செல்வாக்கு, செல்வாக்கு இல்லது செல்வாக்கு. சரி, அது அப்படி இருந்ததுனால் எங்கே போனாலும் அவங்களை செல்வமும் இருக்கணும், செல்வாக்கும் இருக்கணும். அப்படி அப்படி ஒரு இருந்ததுன்னா அது மனுஷானந்தம், சயேகோ மனுஷானந்தா. அதனுடைய தேயே சதம்னு ஆரம்பிக்கிறது. அதான் ஸ்கேல் ஃபிக்ஸ் பண்ணிது. எப்படி ஃபிக்ஸ் பண்ணிது? யுவாசியாத் சாது யுவாத்தியாயக ஆசிஷ்டா திரடிஷ்டா பலிஷ்டா தஸ்ய ஐயம் பிருத்திவி சர்வா வித்தசிய பூர்ணாஸ். எங்கே போனாலும் அங்கே செல்வாக இருக்கணும். அப்படின்னா அர்த்தம், எங்கே போனாலும் அந்த இடத்துல வந்து அவனால் கற்றோருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்புன்ற சிறப்பு இருக்கும். சீரும் சிறப்பும்னு சொல்கிறா பாருங்க. சீர்னா ஸ்ரீ, அது எங்கே போனாலும் சீரும் சிறப்புமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவனுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கணும். அவனுடைய புகழ் பரவி இருந்ததுனாலே எல்லா இடத்துலையும் அவனுக்கு செல்வம் அங்கங்கெல்லாம் இருக்குதுன்னு தான் அர்த்தம். கேட்டதை கொடுக்க போகிறா எல்லோரும். வேண்டியதை தவிர வேறு அபேட்சிதம் இல்லை. வேண்டியதை தவிர அபேட்சை இல்லாத மனசே செல்வமான செல்வத்துடன் கூடிய மனசு தான். அதனால் அனாவசியமாக சொத்து சேர்க்கணும்னு நினைக்கிறதே தப்பு தானே. அதனால் அவனுக்கு வேண்டியது எங்கே இருந்தாலும் கிடச்சுடுறதுன்னு வச்சுக்கோங்கோ, எல்லாருக்கும் கிடைக்கும். நல்ல ஒரு மனசோடு இருந்தோன்னா, நல்ல அத்தியனம் பண்ணி சாஸ்திரம் வாசித்து இருந்தோன்னா போகிற இடத்துலலாம் நம்மளுக்கு சிறப்பு கிடைக்கும், ஸ்ரீயும் கிடைக்கும், சிறப்பும் கிடைக்கும், புகழ் பேர் புகழ் நல்ல செல்வம் வேண்டிய அளவுக்கு கிடைக்கும்னு அர்த்தம். அதை தான் மின் காலத்தில் சுபிக்ஷமாக இருக்குது அந்த க்ஷேத்திரம்னு சொல்லுவான். எங்கே இருந்தாலும் பிக்ஷை எடுத்தால் கூட கிடைக்கணுமே. அந்த மாதிரி சுபிக்ஷமாக இருந்ததுனா தான் தேசம் வந்து அது வந்து அவளுக்கு பிராமணாளுக்கு பிக்ஷை எடுத்து சாப்பிட்ற இந்த வழக்கமாக வச்சுட்டுருக்கிற ஒரிஜினல் பிராச்சீன கிரமத்தில் சாஸ்திரிய ரீதியாக இருக்கிற பிராமணாளுக்கு சுபிக்ஷமாக இருக்கணும் தேசம். உடனே நிறைய மழை பெஞ்சிருக்கணும், அங்கங்கே பயிர்கள் விளைஞ்சிருக்கணும். விளைஞ்சிருந்ததுன்னா இவனுக்கு வேண்டியது கிடைக்கும்ன்றதுனால சர்வா வித்தசிய பூர்ணாசியாதுன்னு சொல்லிட்டு அவன் ஹோல் யூனிவர்ஸ் இவன்தாவே இருக்கணும்னு பிராமணன் நினைக்கணும் நினைக்க மாட்டானே. அப்படிப்பட்ட பிராமணனான ஒருத்தனை தானே இந்த இடத்துல மனுஷ ஆனந்தத்துக்கு தேர்ந்தெடுத்திருக்கு. ஏன்னா அத்தியனம் அவன்தானே பண்ணியிருப்பான். அதனால் தேயேஷதம் மனுஷா ஆனந்தாக சயேகோ மனுஷகந்தர்வானாம் ஆனந்தா. அதனுடைய அந்த நூறு மடங்கு மனுஷானந்தத்தினுடைய நூறு மடங்கு தான் ஒரு மனுஷகந்தர்வன் சொல்லக்கூடிய ஒருத்தனுடைய ஆனந்தம். இதுக்கு மேலே நான் என் வியாக்கியானம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களே புரிஞ்சுட்டுருவீங்க. ஸ்ரோத்ரியஸ்ய சாகாமஹ தஸ்ய. அதனால் காமத்தினால் பிடிக்கப்படாத ஒரு ஸ்ரோத்ரியன் இருக்கானே அவன் பிரம்மனை ஸ்ரோத்ரியன்னாலே பிரம்மனிஷ்டன் அர்த்தம். பிரம்மவித்தா இருக்கிறான், பிரம்மத்தையே தியானம் பண்ணிட்டு இருக்கான், ஸ்வஸ்வரூப ஜானாந்தர்கதமான பகவத் ஜானத்தை உடையவனாக இருக்கிறான், கர்மாந்தர்கதமான ஸ்வஸ்வரூப ஜானத்தினுடைய
அவாந்தரமாக அதில் பரமாத்மாவையும் சொஸ்வரூப ஞானத்திலையும் பரமாத்மாவை பார்க்குறான். ஏன்னா யாருடைய ஸ்வரூபம் இந்த ஸ்வரூபம் நம்மளுடைய ஆத்மஸ்வரூபம்னு தெரிஞ்சுட்டுருக்கான். அதனுடைய அஸ்தித்வம் பரமாத்மாதீனம்னு தெரிஞ்சுட்டுருக்கான். அதை கர்மானுஷ்டானத்துக்கு அந்தர்கத்தமாக அந்த ஞானமானது இருக்குது அவனுக்கு. அதனால் கர்மாவை விடலைன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஸ்ரோத்ரியச்ச அகாமஹதஸ்ய என்ன சாம்சாரிக்க போகங்களிலேருந்து வெளியில் வந்திருக்கான்னு அர்த்தம். காமஹத்தன் இல்லை, ந காமேன ஹதா அகாமஹதா. ஏன்னா ஆசை அதிகமாக இருந்ததுன்னா எவ்வளோ செல்வம் இருந்தாலும் போகாது, அது செல்வம் செல்வம்னு அவனை விட்டு போயிடும் அப்புறம். அதனால் செல்வமா செல்வம்னா என்ன அப்படின்னா தனக்கு வேண்டியது. யா எதிர்ச்சா லாப சந்துஷ்டா துவந்துவாதீதா விமத்சரா சமசித்தாவசித்தௌச்ச கிருத்வாபி நனிபத்தியத்தேன். கீதையெல்லாம் வந்து விளையாட்டாக சொன்ன விஷயம் கிடையாது. அது எப்படி இருக்கணும், அதாவது அவன் எங்கு போனாலும் செல்வந்தனாக இருக்கிறான் என்று ஒரு மனுஷானந்தத்தில் சொல்கிற விஷயமானது எங்கே போனாலும் வேண்டிய செல்வம் அவன்தாக அவனுக்கு கிடைக்கும்ன்ற அர்த்தத்தில் சொல்கிறது. அவன் எப்படி இருக்கணும், அதுக்குன்னா நல்ல ஸ்ரோத்ரியனாக இருக்கணும், நல்ல வேதவித்தாக இருக்கணும், சாஸ்திரவித்தாக இருக்கணும், அதுக்கு அனுகுணமாக நடந்துக்கிறவனாக இருக்கணும், போகிற இடங்களில் அவனுக்கு எல்லா விதமான வசதிகளும் கிடைக்கும். அது நம்ம சம்பிரதாயத்தில் எத்தனையோ பெரியவாளுக்கு சித்தமான அனுபவம் அது மாதிரி. ஏன்னா இவா பாவம் இவா போனாள்னா கூட வரும்போது வெறுமையே வரமாட்டா, இன்னும் 6 மாதத்துக்கு வண்டியில் சாமான்கள் அவளே கொடுத்து அனுப்பிச்சுடுவாள். அதனால் அந்த மாதிரி எங்கே போனாலும் வித்தம் இருக்கவனுக்குன்னு அர்த்தம். அதனால் அந்த மாதிரி இருக்கவனுடைய 100 மடங்குடைய தான் வந்து மனுஷ கந்தர்வானந்தத்துக்கு சமானமாக. தே ஏஷதம் மனுஷ கந்தர்வாணாமானந்தாக சயேகோ தேவகந்தர்வாணாமானந்தா ஸ்ரோத்ரியஸ்ய சா காமஹ தஸ்ய தேயேஷதம் தேவகந்தர்வாணாமானந்தாஹ சயேக பித்ருணாம் சிரலோகலோகானாமானந்தஹ ஸ்ரோத்ரியஸ்ய சா காமஹ தஸ்ய தேயேஷதம் பித்ருணாம் சிரலோகலோகானாமானந்தாஹ சயேக ஆஜானஜானாம் தேவானாமானந்தஹ ஸ்ரோத்ரியஸ்ய சா காமஹ தஸ்ய தேயேஷதமாஜானஜானாம் தேவானாமானந்தாஹ சயேக கர்ம தேவானாம் தேவானாமானந்தஹ ஏ கர்மணா தேவானபி யந்தி ஸ்ரோத்ரியஸ்ய சா காமஹ தஸ்ய தேயேஷதம் கர்ம தேவானாம் தேவானாமானந்தாஹ சயேகோ தேவானாமானந்தஹ ஸ்ரோத்ரியஸ்ய சா காமஹ தஸ்ய தேயேஷதம் தேவானாமானந்தாஹ சயேக இந்திரஸ்யானந்தஹ ஸ்ரோத்ரியஸ்ய சா காமஹ தஸ்ய தே ஏஷதமிந்திரஸ்யானந்தாஹ சயேகோ ப்ருஹஸ்பதேரானந்தஹ ஸ்ரோத்ரியஸ்ய சா காமஹ தஸ்ய தே ஏஷதம் ப்ருஹஸ்பதேரானந்தாஹ சயேக ப்ரஜாபதேரானந்தஹ ஸ்ரோத்ரியஸ்ய சா காமஹ தஸ்ய தே ஏஷதம் ப்ரஜாபதேரானந்தாஹ சயேகோ ப்ரஹ்மண ஆனந்தஹ ஸ்ரோத்ரியஸ்ய சா காமஹ தஸ்ய சயஷ்சாயம் புருஷே யஷ்சாசாவாதித்யே ச ஏகஹ சய ஏவம்வித் அஸ்மால்லோகாத் ப்ரேத்ய ஏதமன்னமயமாத்மானமுபசங்க்ராமதி ஏதம் பிராணமயமாத்மானமுபசங்க்ராமதி ஏதம் மனோமயமாத்மானமுபசங்க்ராமதி ஏதம் விஞ்ஞானமயமாத்மானமுபசங்க்ராமதி ஏதமானந்தமயமாத்மானமுபசங்க்ராமதி ததப்யேஷ ஸ்லோகோ பவதி யதோ வாசோ நிவர்த்தந்தே அப்ராஆப்ய மனசா சஹ ஆனந்தம் ப்ரஹ்மணோ வித்வான் நபிபேதி குதஷ்ச நேதி அப்படின்றதாக இந்த பிரகரணத்தில் சொல்லிருக்கிற விஷயங்கள். அதனால் அந்த விஷயத்தை நம்ம இப்போ ஒரு தடவை புரிஞ்சுட்டதுனால இனிமேல் இந்த ஸ்லோகத்தினுடைய பாஷ்யத்தை நம்ம வாசித்தா சுலபமாக புரியும். உக்தானாம் அசங்கியாத்தானாம் குணானாம் பரவாளுடைய வசீவதான்யோ குணவான் ரிஜு சுச்சிர் மிருதுர் துயாளுர் மதுர ஸ்திர சமஹ கிருதி கிருதஜஸ்தோமசி சுபாவத்தா சமஸ்த கல்யாண குணாமிருதோததிஹி என்பதாக இதற்கு முன் ஸ்லோகம். அதில் உக்தானாம் சொல்லப்பட்ட அசங்கியாத்தானாம் எண்ணிலடங்காத குணங்களுடைய பிரத்யேக மனவதிகாதிசயத்துவம் அபிப்ரேத்தியாக உபரிவரை. அதில் ஒவ்வொன்றும் கூட இன்னும் அநேக பிரபேதங்களை உடையது, ஒவ்வொரு குணங்களும் புனக அநேக பிரகாரங்களை உடையதாக இருந்து அது நிரதிசயமான எண்ணிக்கைகளில் இருக்கக்கூடியது. பிரத்யேக மனவதிகாதிசயத்துவம் ஒவ்வொன்றும் கூட தனித்தனியாக எடுத்துட்டாலும் அது யாருண்டையும் இல்லாத அளவுக்கு அதிசயத்தமாக அவர்கிட்ட இருக்குதுன்னு சொல்ல வரார் இந்த ஸ்லோகத்தில் அப்படின்னு அவதாரிக்கிடுறார். உபரி உபரி இதி உபரி உபரி அத்திய
அத்யதஸ சாமீபே உபரியத் உபரியதஸ் உபரியத்யதஸ சாமீபே அப்படின்னு சூத்திரம். உபசர்வதசோ காரியா திகுபரியாதிஷு த்ரிஷு அப்படின்ட்டு த்விதீயாம்ரேடிதாந்தேஷு ததோன்யத்ராபி த்ருஷ்யதே இதி அனுசாசனாத் அத்ர அப்ஜபுவஹா இதி த்விதீயா. உபரி உபரி அப்ஜபுவஹான்றட்ல த்விதீயா வந்திருக்கு. த்விதீயைக்கு காரணம் இந்த உபரியத்யத சாமீபியன்ற சூத்திரம். அந்த சூத்திரத்தினுடைய கீழே வியாக்கியானத்தில் உபய உப சர்வதசோ காரியா திக் உபரியாதிஷு த்ரிஷூன்ட்டு உபரின்னு வந்திருக்கு. இந்த உபரி சப்தம் வந்ததுனாக்க அங்கே த்விதீயையை விதானம் பண்ணுறது. உபரி உபரி அப்ஜபுவஹா உபரி உபரி அப்ஜபுவஹான்றது அப்ஜபூஹு அப்ஜபுவௌ அப்ஜபுவஹா அப்ஜபுவம் அப்ஜபுவௌ அப்ஜபுவஹான்னு வருது பாருங்க. த்விதியா பகுவச்சனம் அதுதான் இந்த த்விதியை தான் இது. அந்த உபரி உபரின்ற உபரி சப்தம் வந்ததுனால் த்விதீயை விதானம் பண்ணுறது. அதனால் அந்த சூத்திரத்தை இங்கே எடுத்து அந்த த்விதீயை வந்திருக்குன்னு காமிக்கிறார். பஞ்சமி த்வதசர்த்த பிரத்யாந்தோபரி சப்தயோகா உபரி சப்தயோகா தத்ர அயுக்தா. இந்த இடத்துல பஞ்சமி வரலாமே அப்படின்னு ஒரு சங்கை வந்ததுன்னா என்ன அது கிடையாது. ஏன்னா ஷஷ்டிச்ச ஆம்ராடி ஆம்ரேடிதோபரி சப்த யுக்தே விசேஷத்தா த்வித்தீயா விதானா திஹனகிராஹியா. ஷஷ்டிச்ச ஆம்ரேடித உபரி சப்த யுக்தே விசேஷத்தா த்வித்தீயா விதா. ரெண்டு தடவை ஆம்ரேடித்தமாக இருந்ததுன்னா ஆம்ரேடித்தம் திஸ்திரி த்வித்தீயா ஆம்ரேடிதாந்தேஷுன்னு இருக்குது. உபரி உபரின்னு ஷஷ்டி கூட வரத்துக்கு சான்ஸ் இருந்தாலும் கூட ஆம்ரேடித்தமாக இருக்கிறதுனால சப்தம் ஆம்ரேடித்தம் த்விஸ்திரிருப்தம்னு அமரகோஷம். ரெண்டு தடவை உபரி உபரின்னு சொல்லியிருக்கு. ஒரு உபரி இருந்தால் கூட வரும். உபரி உபரின்னு சொல்லியிருக்கிறதுனால ஷஷ்டிக்கு பிரசக்தி இல்லாததுனால இங்கே ஷஷ்டி எடுத்துக்கூடாது. த்விதீயா விதா த்விதீயையே இந்த இடத்துல கிரகணம் பண்ணணும். ஏன்னா வியாக்கரண சாஸ்திரம் த்விதீயை தான் அலோவ் பண்ணுறது. த்விதீயா ஆம்ரேடிதாந்தேஷு ததோன்யத்ராபி திருஷ்யத்தேன்னு அனுசாசனம் இருக்கிறதுனாலன்னு அதுவரையில் சொன்னார். அப்ஜபுவஹா புருஷான் இது பிரக்ளப்தி கர்மத்வேன சாமானாதிகள் அப்ஜபுருபுவஹா புருஷான் பின்னாடி இருக்கு பாருங்க. அப்ஜபுவஹா புருஷான் பிரகல்பிய அப்ஜபுவஹா உபரி உபரி புருஷான் பிரகல்பியன்னு புரிஞ்சுக்கணும். பிரக்ளப்தி கர்மத்வேன சாமானாதிகள் அப்ஜபூ சப்தேன பிருஷ்ட புரோவாச்ச பகவான் அப்ஜயோனி பிதாமகா இத்தியாதி பிரசித்தம் ஔத்பத்திக வைபவம் சூச்சதே. அதாவது பிதாமகான்னு சொல்லக்கூடிய பிரம்மா இருக்காரே பிருஷ்ட புரோவாச்ச பகவான் அப்ஜயோனிகின்னு அப்ஜபூன்னு பிரம்மா. அதனால் அந்த அப்ஜபூ தான் இந்த இடத்துல பிரம்மா தான் விவக்ஷிதம். ஹிரண்ய கர்ப்பம் சார்வபௌமம் சார்வபௌம மனுஷிய ஸ்தானே நிவேஷிய தத்பிரபிருத்தீன் சதுர்முக பரியந்தான் அவித்யமானபி புருஷான் பூர்வபூர்வாபேட்சையா பிரகர்ஷேண கல்பயித்வே த்யர்த்தஹ. ஹிரண்ய கர்ப்பம் ஹிரண்ய கர்ப்ப சமவர்த்ததாகிரேன் ஹிரண்ய கர்ப்பன் அவனை சார்வபௌம மனுஷியஸ்தானத்தில் நிவேசனம் பண்ணி அதற்கு மேலே சதுர்முக பரியந்தமாக இல்லாத வாழெல்லாம் கூட பரகல்பனம் பண்ணின்னு அர்த்தம். பூர்வபூர்வ அபேட்சையா பிரகர்ஷேன பிரகல்பனம் பண்ணி தேயேஷதம் இத்தி அனுக்கிரமா தேயேஷதம் தேயேஷதம்னு சொல்லிட்டு வந்து பிரத்யக்ஷ்ருதி படித்த அனுக்கிரமேன அவித்தியமான அசங்கியாத பாடபரியா பரியாயான் பரியாயாபியூகம் கிருத்வா. இது வந்து இதுக்கு மேலே தேயேஷதம் எத்தனை சொல்லி தடவை சொல்லித்தினா அதுக்கே தெரியாது. அத்தனை தடவை அது உட்கார்ந்துட்டு வேதமானது சொல்லிகிட்டே இருக்கு. இல்லாத வாழலாம் கூட கல்பித்து கல்பித்து சொல்லிட்டு கூட ஏன்னா இல்லாத வாழை ஏண்டா கல்பிக்கணும்னா பரம பிரம்மானந்தத்துக்கு ஈக்குவல் ஆக மாட்டேங்கிறதே என்னிட்டு. ஏன்னா நம்ம வந்து ஒரு 10 கிலோ வச்சுட்டுருந்தோம்னா 10 கிலோவை வச்சு மறுபடியும் இல்லாத 10 கிலோ இல்லாது ஒரு கல்லை எடுத்து வச்சு அது 10 கிலோவே இல்லை. அதான் வெயிட்டுக்கு மறுபடியும் 10 கிலோ கலவுக்கு மறுபடியும் எடுத்து வச்சு அதை 20 கிலோ வரல் பார்த்தா அதுவும் இல்லை இன்னும் போடுப்பா இன்னும் போடுப்பான்ட்டு கல்லை இன்னண்ட வச்சு 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 இல்லாத அளவுகோலை கூட கண்டுபிடிச்சி வச்சு வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அளக்கிறோம் இல்லையா. ஒரு 2 டன் 4 டன் இருந்துருத்துன்னா என்ன பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அளக்கிறோம். அளந்தாலும் இல்லாத கல்லெல்லாம் எடுத்து இல்லாத எடையெல்லாம் எடுத்து வச்சு அளந்தாலும் அது முடியலன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இல்லாதத வச்சும் அளக்கிறது தேவைப்படுறது இல்லையோ. அதனால் எக்ஸாக்ட்லி குறைஞ்சு இல்லை அளக்கிறதுக்கு கல் இல்லை அதாவது இரும்பு கல் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறோம் நம்ம வேறு அதுக்கு ஈக்குவலான கல்லை வைக்கிறோம். அந்த மாதிரியாக தேயேசத்தம் தேயேசத்தம்னு இல்லாத புருஷாலெல்லாம் பிரகல்பனம் பண்ணி இது மேலே 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 சொல்லிகிட்டே போச்சு.
இதுக்கு முதல்ல என்ன பண்ணிதுன்னா அப்ஜபவஹா புருஷான் பிரகல் உபரி புருஷான் பிரகல்ப்ய அவனா அர்த்தம் ஒரு மனுஷானந்தம்னு சொல்லிட்டே அதுவே வந்து ஒரு பிரம்மானந்தத்தையே ஒரு சத்ருமுக ஆனந்தத்தையே வச்சு அதுக்கு மேல இல்லாத மனுஷாலாம் கண்டுபிடிச்சி அதுக்கு மேல இத வந்து வெறும் மனுஷானந்தம்னு கன்சிடர் பண்ணிக்கோப்பா அந்த பிரம்மானந்தத்தையே ஒரு மனுஷானந்தம்னு கன்சிடர் பண்ணேன்னா கூட அதுக்கு மேல 100 வச்சாதான் और मनुष्य गंधर्वानंदम अल वो अब मतबड़ी प्रम्मानंदम प्रम्मानंदमे क्या प्रम्मानंद मेयसमी पड़ीतना अब सतोषिक मुड़े अय्यो प्रम्मा प्रम्मानंदम वरल अदयसम मतबड़े तात्पर्य यद्यपि आनंदवल्यां सैषानंदस्य मीमांसायित्यारभ्य आनंद्याख्य गुण परीचेतुम अशक्युक्त वर गुण आनंदम पर गुण तेन मुड़ा मुड़च मनु मनु इलाद मनुष्य आनंद प्रम्मानंद चतुर्मुख आनंद और चतुर्मुख प्रम्मा आनंद और मनुष्य आनंद कंसिडर पड़े अद मनुष्य आनंदमा मनुष्य गंधर्वा आनंद नूर मडंगी अलग कड़सल और और चतुर्मुखन आनंदम इवसुनि अब वस्तु चतुर्मुख आनंदमे पेस आना अब स्केल चिन्हें और ब्रह्मानंद और चतुर्मुख आनंद और मनुष्य आनंद कंसिडर पड़ी एन पोच अब मुड़क मुड़ल तेयसम तेयसम मतबड़ी गिरहान यथावदर्थाभिधान सामर्थ्यम सूच्यते यथावदर्थाभिधान सामर्थ्यम गिरह अब ऊहम पन्े तेयसम तेयसम ऊहम पन्े वे कार्यम सदास्थित शब्द अदेक गुणावधि वर और गुणते अलकलानुये वेदान पंडित पातल गुण तुया पाकलामे पात सदास्थित कार्य अनवरतमकूट नोद्यमत अतिशेरते तन प्रयत्न इनमें पिन्वा इन प्रयत्न पटे अर्थम युवास्यादि सैषानंद अब आरमचि एकयव गुण आनंदम गुणते इन नया गुण और गुणत अलग मुड़ीमाना अवे मुड़े अशक्युक्त तथापि युवास्यादि गुण विभूति प्रकर्ष निबंधन से आनंद प्रकर्ष से उपक्रांततया परस्मिन्नपि ब्रह्मणि अनंत गुण विभूति निबंधन से तस्य विवक्षित और गुणमे अब अनंत गुण इन एव्वलोम पार विवक्षितत्व तन्नांतरीयकतया सर्व गुणानां निरवधिकत्वं सिद्धि अपना मूलमा इना सिद्धिकरदना इवे इवना मत गुण इन सोसम पारवा एदावद उन्नावद एंड उन्नावद सर्व गुणानां निरवधिकत्वं सिद्ध्यति इत्याह सिद्ध्यति इत्यभिप्रायेण आह तदेक गुण अवदीप्सया ब्रह्म त्वदेक पेरुमाले उम्मुडैय ओरे ओरु गुणते अलकलामनु पात्तु कूड अदु मुडियाद पोयिरुक्कुन्नु अर्थम अत्र गुणगुणि भेद व्यपदेशात् भगवत् स्वरूपेण भगवत् गुणानाम अभेदं वदन्तः ஏனா இப்ப குணம் வேற குணி த்வதேகைக குணர் உன்னுடைய குணம்னு சொன்னதனால நீ வேற உன்னுடைய குணங்கள் வேற குணத்தையும் பெருமாளையும் ஒண்ணா சொல்றவா சில பேர் இருக்காலே அவா பிரத்யுக்தாஹ அவளுடைய மதமானது நிரஸ்தமாகவும் ஆச்சு ஏனா ஸ்தோத்திர ரத்னத்துல ஆள வந்தார் சாதிக்கும் போதே என்ன பண்றார் மத்த மதங்களையும் நிராசம் பண்றார் த்வதேகைக குணம்னு சொன்னதனால உன்னுடைய ஒரு குணம்னு அர்த்தம் அப்ப குணத்தை காட்டிலும் குணியானவன் வேறேன் தெரியும் குணகுணினோஹோ ஐக்கியம் சொல்றவா குணம் வேற குணி வேற இல்ல குணமும் குணியும் ஒண்ணுதான் பெருமாளும் அவருடைய குணங்களும் ஒண்ணுதான் குண அவர் நிர்குணர் அப்படினு சொல்ற மாதிரியாக சொல்றவாளலாம் நிராசம் பண்ணதாக ஆச்சு அவர் ஏனா நிராசம் பண்ணணும் பண்ணதா உண்டன்ன அது நிராசத்துக்கு உபயுக்தமான சூச்சனை கொடுத்தாலே போர்மே த்வத்துனு பெருமாளை சொல்லி குண ஏகைக குணன்னு சொன்னதனால உன்னுடைய குணம்னு தெரியும் அப்ப நீ வேற குணம் வேற அப்படினு கிளியர் ஆனதனால நீயும் குணமும் ஒண்ணுனு சொல்றவா பிரத்யுக்தாஹ நிரஸ்தாஹன்னு प्रत्युक्ताः सामानादिकरण्यं तु धर्म धर्मी भावादेव उपपद्यते பெருமாளுக்கும் सदा என்னன்னா இந்த இடத்துல வந்து தொதேகைக குணாவதீப்சயா சதாஸ்திதான்னு சொன்னாக்க என்ன சாதாரணமாக பெருமாள் இடத்துல இருக்கிற குணங்கள் இவைகள்லாம் அந்த சாதாரணமாக பெருமாளுக்கும் குணத்துக்கும் இருக்கிற சாமானாதிகரண்யம் சொன்னா கூட தர்ம தர்மி பாவாதே அதுவும் ஒன்று தர்மம் ஒன்று தர்மி அப்படி சொன்னாதான் உபபத்தி வரும் எப்படி நான் நீலோ கட்டகான்ற இடங்கள்லாம் சாமானாதிகரண்யம் நீளம் வேற கட்டம் வேற இருந்தாலும் தர்ம தர்மி பாவம் இருக்குது நீளம்ன்றது தர்மம் தர்மி கட்டம்
அந்த மாதிரி இங்கேயும் பெருமாள் பெருமாளிடத்தில் இருக்கிற குணங்கள்னு சொன்னாதான் தர்மதர்மி பாவம் சொன்னாதான் இந்த சாமானாதி கிரணியம் உபபன்னமாகும். அந்யதா தன்மதேபி ஸ்வயம் நிராஜ்கீரிஷித நிர்குணவாத பரிசேஷ சாத். அதாவது அப்படி கணக்க ஒத்துக்கல என்ன, அவளும் தன்னுடைய மதத்தில் ஒத்துன்ட்டுருக்கிற என்ன தன்மதேபி ஸ்வயம் நிராஜ்கீரிஷித தானே வேண்டான்னு சொல்லணும்னு நினச்ச நிர்குணவாதம் இருக்கே அதுதான் கடைசியில் போய் சித்திக்குமே தவிர நிர்குணவாதம் சித்திக்காது, சகுணவாதம் தான் சித்திக்கும். ஏன்னாக்க என்னாச்சு, அபிஷப்த சதாஸ்திதா இத்தியத்திரவா அன்வேதி. அபிஷப்தமானது சதாஸ்திதா அப்படின்ற இடத்துலையும் அன்வேச்சிக்கலாம். அபி எங்கே இருக்கு, கிரஸ்தொதேகைக்க குணாவதீப்சையா சதாஸ்திதா உபரி அப்ஜபுவோபின்னு அபிஷப்தம் இருக்கு. என்ன அந்த அபிஷப்தத்தை சதாஸ்திதா அப்பின்னு அங்கேயும் சேர்த்துக்கலாம். எப்பப்பார் அதே காரியமாக இருந்தாலும் கூட நான் உத்தியமத்தா சர்வதா உத்யுக்தா அபித்யர்த்தா வித்ததா வேத எத்தனை சாயங்கிரகா கத்தின்ற சப்தத்தினால அதை தான் சொல்கிறார். எதா எத்வா சதாஸ்திதா கிரஹான்னு அங்கே சேர்த்துக்கலாம். எப்பவும் ஈடுபட்டிருக்கிற வேதவாணிகள் கிரஹா வேத வாக்குகள் இது நித்தியத்தையா வக்திருதோஷ உஜித்திருக்கு. அதனால் என்னன்னாக்க அது நித்தியம் வேதம் சதாஸ்திதான்றதுனால வேதஸ்ய நித்தியத்துவமும் சொன்னப்பட்டதுனால இதில் வக்தா யாரோ வேற ஒருத்தர் இல்லை இதெல்லாம் சொல்கிறவர் வேத வாக்கியங்களை. அதனால் வக்தாவில் இருக்கிற தோஷம் இதில் வந்திருக்கலாம்னு கருதுறதுக்கு கூட சான்ஸ் இல்லாதபடி இருக்கிற நிர்துஷ்டமான வேதமே இப்படி சொல்கிறது. ததா பிரகல்பியாப்பி நோத்தியமத்தோதிஷ அப்படி பிரகல்பனம் பண்ணி சொல்லி கூட தன்னுடைய பிரயத்னத்திலேருந்து ந அதிசயரத்தை விடுபடுவதில்லை பண்ணிட்டு தான் இருக்குன்னு அர்த்தம். புன புனர் உபக்கிரமாவஸ்த அவஸ்தைவ பரிசிஷ மறுபடியும் மறுபடியும் ஆரம்பித்த இடத்துக்கே வந்துடுறதே தவிர மறுபடியும் அந்தத்துக்கு போக முடியல. அத்த தஸ்யேயம் பிருத்திவி சர்வா வித்தஸ்ய பூர்ணாசியாதி அசம்பாவித கல்பனையாயவ உபக்கிரமாக. ஏன்னா இல்லாததை தான் முதல்லையே கல்பிச்சு. ஏன்னா சம்பூர்ண பிருத்திவி யாருக்கன்னா ஒத்தனைக்கு பூர்ணமாக வித்தம் ஆகுமான்னா ஆகாது. ஆனால் அதையே இல்லாததை கல்பிச்சே இருக்கிறத கல்பித்து ஆரம்பிச்சிருந்ததுன்னா விஷயம் வேறு. இல்லாததை கல்பித்து ஆரம்பித்ததுக்கே இப்படி முடியாமல் போயிடுத்து. இருக்கிற வஸ்துவை கல்பித்து ஆரம்பிச்சிருந்ததுன்னா அதால் முடியுமா பாருங்கோ. அதை ஸ்கேலை இல்லாத ஸ்கேல் தானாக பரிகல்பனம் பண்ணிட்டுது லோகத்திலே இல்லாத ஸ்கேலை. இந்த பூமியை அளக்கிறதுக்கே இமயமலைன்றது இந்த பக்கமும் அந்த பக்கமும் பூர்வாபரவு தோயநதி வகாஹிய ஸ்தித பிருத்திவியாய்வ மானதண்டகான்றான். அதை பூமியை அளக்கிறதுக்கு ஒரு பெரிய மானதண்டமாக அது கிழக்கு சமுத்திரத்தையும் மேற்கு சமுத்திரத்தையும் அரவணைச்சுண்டு அந்த மலையானது அவ்வளோ பெருசு நீளமாக இருக்குதுன்னு சொல்லி அது எதுக்குடான்னாக்கா பூமியை அளக்கிறதுக்கு இதுதான் ஒரு வேளை அளவுகோலோன்றான். இருக்கிறது இருக்கிற விஷயம் அது, இல்லாத விஷயத்தை இங்கே சொல்லிட்டு கூட பூமியை மொத்தத்தையும் ஒருத்தன் வித்தமாக அடைய முடியுமான்னு அடையினதோ ஒரு உபபாதனமாக வேறு மாதிரி அது வந்து எங்கே போனாலும் தனம் கிடைக்கிற மாதிரி ஏடிஎம் மாதிரின்னு வச்சுக்கங்களேன்னு ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம் நம்ம. அதை வஸ்துதா இல்லாத உதாரணம் அதாவது அபூதோப்பமா அப்படி ஒரு விஷயத்தை எடுத்துட்டே வேதத்தால் பெருமாளுடைய குணத்தை முடிக்க முடியலையே. என்ன அத சாமானிய அதனால என்னென்ன புனப்புனா உபக்கிரம அவஸ்தையிலேயே வந்து நிற்கிறதே அசம்பாவித கல்பனைக்கே இந்த நிலைமை. அத்த சமான நியாயத்தையா தாதிருஷ கல்பனா பிரவாகேபி ஸ்ருதேஸ் தாத்பரியம் உன்னீதம். அதனால் ஸ்ருதியினுடைய தாத்பரியம் என்னென்னா இல்லைன்றது தான். ஏன்னா பெருமாளுடைய பெருமையை நம்மளை அளக்க முடியாதுன்னு சொல்கிறதுல தான் தாத்பரியம். பூர்வம் நாராயண சப்தேன சம்போதித்த ஏவ ஆனந்தவல்லீஸ்த பிரம்மசப்த சப்தார்த்தத்தையா அத்த தொச்சப்தேன நிர்திஷது. இதுக்கு முன்னே நாராயணவான் வாக்கத்தில் அந்த பிரம்மம் எதுன்னா நாராயணகான்னு நிர்ணயம் பண்ணி அந்த நாராயணன் தான் இங்கே தொச்சப்தத்தினால சொல்லியிருக்கிறதுனால நம்ம ஸ்ரீ வைஷ்ணவாளுடைய மதமான ஸ்ரீமன் நாராயணையாயவ புருஷோத்தமா அப்படின்ற மதமும் ஸ்தாபித்தமாச்சு. சயஷ்டாயம் புருஷே எஷ்டா வா சா எஷ்டா சா வா தித்யே சயேகான்னுட்டு அந்த ஆதித்ய மண்டலாந்தஸ்தனான ஆதித்ய மண்டலாந்தஸ்தனான புருஷனும் இந்த புருஷனும் ஒன்றுதான்ட்டு சர்வாந்தர்யாமியாக சொல்லக்கூடிய அந்த புருஷனும் சவித்ரமண்டல மத்தியஸ்த மத்தியவர்த்தியான புண்டரீகாட்சனான புருஷோத்தமனும் ஒன்றுன்னு ஐக்கியோபதேசாத் எப்படி சொல்கிறார் பாருங்க. சயேகான்னு சயஸ்டாயம் புருஷேம் புருஷவர்த்தியான அந்தர்யாமியான ஸ்ரீமன் நாராயணனும் சவித்ரமண்டல மத்தியவர்த்தியான புண்டரீகாட்சனான புருஷோத்தமனான நாராயணனும் ஒன்றுதான்னு ஐக்கியோபதேசாச்சாத்திர தேசாத்திர
விஜயானமயாத் அப்பி அர்த்தாந்தரம் ஆனந்தமயம் விஸ்வாத்மானம் நாராயணமேவேத்தி நிபி. அந்த விஜயானமய புருஷனுக்கும் தேயசத்தம்னு சொல்லக்கூடிய அந்த ஆனந்தமயமான அந்த பரமாத்மா இருக்காரே, ஆனந்தமயமான பரமாத்மா, அது வந்து விஸ்வாத்மாவான ஸ்ரீமன் நாராயணன்தான் அப்படின்னு நாராயணனை தான் சொல்கிறது. அதனால் இத்தனை வசீவதான்யாத்தியாதி குணங்களுடன் கூடியவன், வசீவதான்யா குணவான் ரிஜுஹு சுச்சிஹி மிருதுஹு தயாலுஹு மதுரா ஸ்திரஹா சமஹா கிருதி கிருதஜ்ஞா தோமசின்னு அங்கேயும் தோமசின் தொற்சப்தத்தை சொன்னார். என்ன சுபாவத்தா சமஸ்த கல்யாண கிருத்தா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆனந்தத்தை எடுத்துட்டார். ஆனந்தம்ன்ற ஒன்றுத்தையே வேதத்தால் அதாவது அளக்க முடியல. அதனால் தொதே கைக்க குணாவதி சா இங்கேயும் அந்த தொற்சப்தத்தை போட்டு மின் சொன்ன அந்த மின் ஸ்லோகத்தில் சொன்ன தொதே கைக்க குணாவதீப்சையா, இங்கே தொதே கைக்கன்னு இருக்குது, துவமசின்னு அங்கே வந்தது. அந்த தொம்ன்ற சப்தம் அங்கேயும் வந்திருக்க, தொம் சப்தமும் இங்கே இருக்கிற தொம் சப்தமும் நாராயணனையே சொல்கிறேன். அப்படி நாராயணனை தான் இந்த ஸ்லோகத்திலையும் புருஷோத்தமனாக வர்ணிக்கிறார். அவ்வளவு குணகண விசிஷ்டனாகவும் அதனுடைய ஒரு குணத்தையே அளக்க முடியாதுன்னா மற்ற குணங்களை பற்றி நீங்களே நினச்சி பாருங்கன்னும் இந்த ஸ்லோகத்தில் சொல்லி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். அதாவது மறுபடியும் ஸ்லோகத்தை வாசிக்கிறேன். உபரி உபரி அப்ஜபுவோபி புருஷான் பிரகல்பியதே ஏ சதமித்யனுக்ரமாத் கிரஸ்தேகைக குணாவதீப்சையா சதாஸ்திதான் உத்யமதோதி சேரதேம். அதாவது உபரி உபரி மேன்மேலாக அப்ஜபுவா அபி புருஷான் பிரகல்பிய என்ன அந்த பிரம்மாவை காட்டிலும் மேலாக புருஷர்களை பிரகல்பனம் பண்ணி தேயேசதம் தேயேசதம்னு சொல்லி கிரமமாக வேத வாக்குகள் உன்னுடைய ஒரே ஒரு குணத்தை கூட எல்லையை கண்டுபிடிக்க முடியாமல், குணத்தினுடைய எல்லையை கூட கண்டுபிடிக்க முடியாமல் அதிலேயே இழிந்திருந்தும் ந உத்தியமத்தா அதி செய்கிறதை, இப்போவும் அது பிரயத்தனத்திலேருந்து விடுபடுவதே இல்லை, இன்றைக்கும் தேயேசத்தம் தேயேசத்தம் என்று சொல்லி கொண்டு தான் இருக்கிறதே தவிர அந்த ஒரு ஆனந்தம்ன்ற ஒரு குணத்தையே அளக்க முடியலன்னா மற்ற குணங்களை பற்றி நீங்களே தெரிஞ்சுக்குங்கோ. இதுதான் புருஷோத்தமனுடைய எல்லை நிலம் என்று யாராலும் கண்டுபிடிக்க முடியாத குணங்கள் விஷயத்தில் என்று தாத்பரியம். அடுத்த ஸ்லோகத்தை அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். அது ஸ்லோகத்தை வாசி வைக்கிறேன். த்வதாஸ்ரிதானாம் ஜகதுத்பவ ஸ்திதி பிரணாஷ சம்சார விமோச்சனாதயாம் பவந்தி லீலா விதயஸ்ச வைதிகாஸ்த்வதீய கம்பீர மனோனுசாரிணஹாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹாம்.